வணக்கம். வரலாறு என்ற கேள்விகள். இன்றைய முதல் கேள்வி, சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் யார்? இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் என்பதை நிறுவனர் வந்து வாவுசி சிதம்பரனார். இவர் தான் வந்து இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே இந்த கப்பலை ஏற்றினார். கலிலியோ மற்றும் லாவா என்ற இரண்டு கப்பல்களை ஏற்றினார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் வாவு சிதம்பரனார். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஔவை இல்லம் நிறுவியவர் யார்? ஔவை இல்லம் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் தான் வந்து இந்த ஔவை இல்லம் என்பதை நிறுவனாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, சாரதா சதன் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? சாரதா சதன் என்ற அமைப்பை நிறுவியவர் பண்டித ரமாபாய். சாரதா சதன். அடுத்து நான்காவது கேள்வி, சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவர் யார்? இந்த சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கியவர் யார்னா பெரியார் ஈவே ராமசாமி. தந்தை பெரியார் என்று அழைக்கப்படும் ஈவே தான் 1925 இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர். அடுத்த ஐந்தாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏஓ ஹியூம், ஆலன் அக்டேவியன் ஹியூம். அவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர். இவர் வந்து ஒரு ஐசிஎஸ் அதிகாரி. 1885 இந்திய தேசிய காங்கிரஸை பம்பாயில் நிறுவினார். அடுத்து ஆறாவது கேள்வி, ராமகிருஷ்ணா மிஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ராமகிருஷ்ணா மிஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர். கொல்கத்தாவில் உள்ள பேலூர் என்ற இடத்துல தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை சுவாமி விவேகானந்தர் நிறுவினார். அடுத்து ஏழாவது கேள்வி, செஞ்சிலுவை சங்கம் அதாவது ரெட் கிராஸ் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா ஹென்றி டொனார், ஹென்றி டொரண்ட் என்பவர் தான் வந்து இந்த செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர். அடுத்து எட்டாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்திய தேசிய இராணுவம் யாரால் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் இந்திய தேசிய இராணுவம் தொடங்கப்பட்டது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சுயராஜ்ய கட்சியை நிறுவியவர் யார்? இந்த சுயராஜ்ய கட்சி என்பதை நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அவர் தான் வந்து 1923 மோதிலால் நேருவுடன் சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை நிறுவினார். அடுத்து பத்தாவது கேள்வி, சுதந்திரா கட்சி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இந்த சுதந்திரா கட்சி வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி, அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் ராஜாஜி அவர்களால் தான் வந்து சுதந்திரா கட்சி என்ற கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து பதினொன்றாவது கேள்வி, இந்திய ஊழியர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? இந்திய ஊழியர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். அவர்கள் தான் வந்து இந்திய ஊழியர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவினவர். அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி, சிவப்பு சட்டை இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? சிவப்பு சட்டை இயக்கம் இந்தியாவின் எல்லை காந்தி என்று அழைக்கப்படும் கான் அப்துல் கபார் கான் அவர்களால் தான் வந்து சிவப்பு சட்டை இயக்கம் தொடங்கப்பட்டது. பதிமூன்றாவது கேள்வி, பூமிதான இயக்கம் பூமிதான இயக்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? யார்னா ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் தான் வந்து இந்த பூமிதான இயக்கம் என்ற அமைப்பை நிறுவியவர். அடுத்து பதினான்காவது கேள்வி, சிப்கோ இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? சிப்கோ இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்லால் பகுனா. இந்த சுந்தர்லால் பகுனா என்பவரால் தான் வந்து இந்த சிப்கோ இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது. அடுத்து பதினைந்தாவது கேள்வி, ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் வந்து இந்த ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினவர். அடுத்து பதினாறாவது கேள்வி, பிரம்ம சமாஜம் இந்த அமைப்பை நிறுவியவர் யார்? யார்னா ராஜாராம் மோகன்ராய், பிரம்ம சமாஜம். அடுத்து பதினேழாவது கேள்வி, கிலாபத் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்த கிலாபத் இயக்கம் முதல் உலக போர்ல யார் இந்த துருக்கி தோற்கடிக்கப்பட்டது, அதனால் காலிஃபா ஆங்கிலேயர்களால் அவமானப்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக இஸ்லாமியர்கள் ஒரு அமைப்பை தொடங்குறாங்க, அதான் வந்து கிலாபத் இயக்கம். தொடங்கினவர் வந்து அலி சகோதரர்கள். அடுத்து பதினெட்டாவது கேள்வி, ஹோம் ரூல் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்த ஹோம் ரூல் இயக்கம் வந்து தென்னக பகுதிகளில் 100% அமையாரும் மராட்டிய பகுதிகள் திலகர் அவர்களாலும் இந்த ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்டது. பத்தொன்பதாவது கேள்வி, வரிகொடா இயக்கம் தொடங்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதரான வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து வரிகொடா இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர். 20வது கேள்வி, சாரணர் படை யாரால் நிறுவப்பட்டது? இந்த சாரணர் படை யாரால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி பேடன் பவல்
என்பவரால் தான் வந்து இந்த சாரணர் படை NCC நிறுவப்பட்டது. அடுத்த 21வது கேள்வி, கல்சா இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்த கல்சா இயக்கம் என்பது யாரால் தொடங்கப்பட்டதுன்னா குரு கோவிந்த் சிங், சீக்கிய குரு கோவிந்த் சிங் அவர்களால் தான் வந்து இந்த கல்சா இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்து 22வது கேள்வி, சுத்தி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்திலிருந்து பிற மதங்களுக்கு சென்பவர்களை மீண்டும் இந்து மதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் வந்து இந்த சுத்தி இயக்கத்தின் ஒரு முக்கியமான நிகழ்வு கோட்பாடாகும். அடுத்து 24வது கேள்வி, பக்தி இயக்கம் என்பதோடு தொடர்பில் இல்லாதவர்கள் யார் யாருன்னா எல்லாருமே தொடர்பில் இருக்கிறவங்க தான், ராமானுஜர், கபீர் தாஸ், சைதன்யர், ஜெயதேவர், இவங்க எல்லாமே வந்து பக்தி இயக்கத்தோடு தொடர்பில் உள்ளவர்கள். அடுத்து 25வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 26வது கேள்வி, சட்ட மறுப்பு இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குகிறவரும் மகாத்மா காந்திஜி தான். 27வது கேள்வி, சத்தியாகிரக இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்த சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்குனவரும் வந்து மகாத்மா காந்தியடிகள் தான். 28வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 யாரால் தொடங்கப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு 1942 யாரால் தொடங்கப்பட்டதுன்னா மகாத்மா காந்தியடிகளால் தான். இதான் காந்தியடிகளின் கடைசி போராட்டம். உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் தண்டியில் நடைபெற்றது? உப்பு சத்தியாகிரகம் தண்டியில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் தான் வந்து நடைபெற்றது உப்பு சத்தியாகிரகம். அடுத்து 30வது கேள்வி, வரிகொடா இயக்கம் தொடங்கியவர் யார்? இந்த வரிகொடா இயக்கம் என்பதை தொடங்கினவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து இந்த வரிகொடா இயக்கத்தையே வந்து தொடங்குறாரு. நன்றி.